டைரக்டர் கௌதம் மேனன் இயக்கத்தில் நம்ம விக்ரம் அவர்கள் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கடப்புலேயே இருக்க துருவ நட்சத்திரம் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் முடித்து வீட்டில் தண்டு சோறாக இருக்குது, ஆனால் இன்னமும் படம் ரிலீஸ் ஆகலை. படத்திலிருந்து 3 டீசர் வந்திருக்கு. 3 டீசருமே ரசிகர் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு. படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சியான் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக இந்த துரு நட்சத்திரம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஃபுல்லாக முடிய போகிறது இல்லையா மேம்? இந்த படத்தையும் சாப்டர் சாப்டராக எடுக்கிறதா தான் நம்ம கௌதம் மேனன் முடிவு பண்ணியிருக்காப்ல. இந்த படத்துக்குமே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன், அதாவது படம் முடியாது கண்டினியூ அப்படின்ற மாதிரி தான் எண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜான் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படத்தை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விக்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவர் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி சரி ஏதோ ஒன்று போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. படத்தோடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாங்க, கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜவான் படம் ஜூன் 2nd தியேட்டரில் வர வேண்டியது, ஆனால் வரல, தள்ளி வச்சுட்டாங்க. செப்டம்பர் 7th தான் அந்த படம் தியேட்டரில் வரப்போகுது. சரி, இந்த ஜூன் 2 இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்களா மேம்? அதுக்கான அப்டேட்டுமே அவங்க தரப்பில் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த துரு நட்சத்திரம் படத்தை ஜூன் 2nd நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படத்தரப்பில் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டேட்டை விட்டு இந்த படம் தள்ளி போகாது. ஏன்னா இந்த படத்தை நம்ம ரட்சன் தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் தியேட்டருக்கு வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.